ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இந்த வீடியோவுக்கு உங்கள் பொண்ணான கையில் உங்கள் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீனா மாமியார் பேசுனதில் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்கல்ல, அதை உங்கள் வீட்டுக்காரர் கேட்டு நீ கஷ்டப்படாமல் வா, நான் வீட்டில் போய் என்னென்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வரல, வந்த பெரிய பிரச்சனை, அவன் அந்த வீட்டுக்கே நான் வரல அப்படிங்கிறாங்க. அங்கே ரவி அதே மாதிரி சொல்கிறாங்க, அண்ணே அம்மா ரொம்ப பேசுகிறாங்கண்ணே, நீ இல்லாத நேரம் நீ போயிடுற, அதுக்கப்புறம் எவ்வளோ பேசுகிறாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரியண்டா, என்ன பண்ணுறதுன்னே புரியலை, இவளை எடுத்து பேசுனா கேட்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிறாங்க முத்து. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தானே காப்பி கொண்டாந்து கொடுக்குறாங்க, அவங்க வாட்டுக்கு ஆடுறாங்க பாடுறாங்க, அந்த ரோஹிணி மேடம் எதுவுமே பண்ணுறதில்ல. அப்படி இருந்து இவங்க காப்பி கொண்டே கொடுக்குறாங்க, அப்படியே முகத்தில் வீசி எரிஞ்சிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே முத்து பயங்கர டென்ஷன் ஆயிடறாரு. ஏன்டா இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை, ஏமீனா நீ எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட மறைக்கிற அப்படிங்கிறோன்னு. பரவாயில்ல, அவங்க குணமே அதுதான், பிரச்சனை வரக்கூடாது குடும்பத்தில் அப்படின்னு அன்னி நினைக்கிறாங்க அப்படின்னு ரவி சொல்கிறாங்க. இன்னைக்கு இருக்கு கச்சேரி, அவங்களுக்கு சும்மா விட மாட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களா முத்து இருந்துட்டு. ஐயோ இதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க மீன். நீங்கள் இனிமேல் என் தங்கச்சி கூட பேசாதீங்க, எங்கள் வீட்டுக்கும் வராதிங்க, அவளும் இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரமாட்டா அப்படிங்கிறாங்க மீனா. ஏ மீனா அப்படி பேசுகிற, அம்மா இப்படி லூஸ் மாதிரி பேசுனா நீ இப்படி பேசாத அப்படிங்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் பழகுறது ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறோம், வேறு எந்த பழக்கமும் இல்லை அப்படின்னு முத்துவோட தம்பியும் சொல்லிடுறாங்க, மீனாவோட தங்கச்சியும் சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளை நாங்கள் ஏழையாக இருந்தாலும் கௌரவத்தோடு வாழ்கிற மாப்பிள்ளை, இப்படி எங்களை மட்டந்தட்டியே பேசுகிறாங்க, எங்களுக்கு தேவை அதெல்லாம் அப்படிங்கிறாங்க. கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் மீனாவை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா என்னை ஒன்றில் ரெண்டு பார்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும், ஏன் இப்படி திட்டினீங்கன்னு கேட்பாங்க. டே என்னடா பெரிய எவ்வளோ அவள் பெரிய மகாராணியாக பூக்காரி தானே அப்படிங்க போகிறாங்க, அவ்வளோதான் நடக்கும், வேறு என்ன பண்ணுறது பெத்த தாயே. ஆனால் அண்ணாமலை சாத் சாத்துன்னு சாத்தலாம், புருஷன் தானே, அந்த வாயை சாத்தி உடைச்சா தான் அவங்க அடங்குவாங்க. அப்பா அது வாயா அது காவாய், நான் சொல்கிறது கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ்? சரியாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.